என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தும் அவ கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க நீடோழி வாழணும், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அந்த ஆத்தால வேண்டிக்கிறேன். ஸ்வேதா பாத்தியா, உங்க ஜோடி பொருத்தந்தான் இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. ஊர் மக்களோட ஆதரவு உனக்கு அதிகமாயிட்டு போதுடி. இந்த செல்வாக்க பயன்படுத்தி நீ வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னா யாருமே எதிர்த்து போட்டி போட மாட்டாங்க. நீ தான் ஜெயிப்பு போல இருக்கு, பாக்குறியா? வாங்க, சுவாமிக்கு விளக்கேத்தி செய்ய வேண்டிய சாங்கியம் எல்லாம் ஆரம்பிக்கும். வாங்கம்மா. ஸ்வேதா போற போக்க பார்த்தா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு 11வது கல்யாணமா உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்க போல இருக்கே. அப்படியாடி சொல்ற, அப்படி நடந்த சந்தோஷம்தான். முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். என்னடி இவ போய் வேலை செஞ்சிட்டு இருக்கா, தப்பா இருக்கே. பரவாயில்லடி, எடுப்பு வேலை தானே, அவளுக்கு ஏத்த வேலை தான், நல்லா செய்யட்டும். நீ ஜாலியா ராணி மாதிரி இரு. கடைசியில வந்திருக்கும் போல இருக்கு. போட்டு மட்டும் மட்டும் ஸ்வேதா தெரிஞ்சது பிச்சு எடுத்துருவா. அக்ஷயா ஒரு நிமிஷம் மாமா, நான் இப்ப வந்துரு. என்ன மருது, எல்லா வேலையும் நல்லபடியா போயிட்டு இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லையே. எல்லாமே நல்லபடியா பண்ணியாச்சு ஸ்வேதா, எல்லாம் பக்காவா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லபடியா நடக்கும். சரி ஓகே, பாத்துக்கோங்க. தப்பிச்சோம். சொன்ன மாதிரியே எல்லாம் நடத்தி முடிங்க. நீங்க இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா நான் சொன்னதை விட 2 மடங்கு அதிகமா பணம் தரேன். சரிம்மா, கவலையே படாத, நல்லபடியா பண்ணி கொடுத்துறேன். முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு, அவங்க உங்க ஜோடிகள் மாலையை மாத்திக்கோங்க. கல்யாண ஜோடிகளுக்கு தாலி எடுத்து தரப்போறாளோ அவ குளத்துக்கு போய் கலசத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து மாவளையால தாலிகள் மேல தெளிச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஐதீகம். இந்தாங்கம்மா, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தாலிய தொட்டு தந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது வெண்ணிலா. அவங்க தானே கலச தண்ணி எடுத்துட்டு வரணும், அதான முறை? அதானே, அவங்க ஏன் குடத்த தூக்குறாங்க? வெண்ணிலா தானே முறைப்படி எடுத்துட்டு வரணும், அதுக்குள்ள நீங்க போறீங்க. என்னடி எல்லாரும் இப்படி பேசுறாங்க? நீ அந்த வீட்டுக்கு எஜமானி ஆக போறவ, வெண்ணிலா யாரு? அந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே, அதனால அவளே தண்ணி எடுக்கட்டும் நினைக்கிறாங்க போல இருக்கு. வெண்ணிலா போறதுதான் சரியா இருக்கும்.
தீர்த்த தண்ணிய எல்லா தாலி மேலையும் தெளிச்சு பூஜையை முடிக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் சித்ரா தாலியை காமிச்சு எல்லாம் ஜோடிங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா முடிச்சுது. இப்படியெல்லாம் நடக்கும்னு குலநாகினி அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்வேதாவால் இப்போ வர முடியாது. ஸ்வேதா, உனக்கு நல்லா வேணும். இந்த சூழலில் சிக்கின் சின்ன பின்னமாகணும். நொந்து நூலாகணும், அந்த அவுளாகணும், என்னென்னமோ ஆகணும். அப்போ தான் உனக்கு புத்தி வரும். நல்லா சுத்து. மாப்பிள, ஸ்வேதா எல்லா இடத்தையும் தேடிட்டோம்டா. எங்க போனே தெரியல, காணோம். எங்க போனான்னு தெரியலையா? தண்ணி எடுத்து வரணும்டா. போனா நானே பாக்குறேன். காணோங்கிறேன், நீ எங்கடா பாக்க போற? சொல்லுங்க, நீங்களும் தான் கூட தேடினீங்க, சொல்லுங்க. ஆமாங்க, நானும் போய் தேடி பார்த்தேன். ஸ்வேதா எங்க போனாங்கன்னு தெரியல. இத பாருப்பா முத்தரசு, இது கல்யாண விஷயம். தாலி எடுத்து கொடுக்கற பிராப்தம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் இதை செய்ய முடியும். இது இறைவன் செயல், நம்மளால இதை தடுக்க முடியாதப்பா. அது மட்டும் இல்ல, தாலி எடுத்து கொடுக்கறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுங்கிறது ஐதீகம். வெண்ணிலாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல. வெண்ணிலா தாலி எடுத்து கொடுத்து சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் தானே? என்னப்பா முத்தரசு, நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், யோசிச்சுட்டே இருக்க. இல்லங்க, அதுக்கு இல்ல. வெண்ணில தாலி எடுத்து குடுக்கறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அது வெண்ணில குடுக்கறதுல பிரச்சனை ஒண்ணு இல்ல. சரி, வெண்ணில எடுத்து குடுக்கட்டும். சாமி, இன்னும் ஏங்க நின்று இருக்கீங்க? போங்க, உங்க இடத்துல உட்காருங்க, பேச மந்திரம் சொல்லுங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வெண்ணில போமா? முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.